அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மதவாத சக்திகளை எதிர்த்து தமிழகம் முழுவதும் நாம் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தினோம். நேற்று ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டங்களிலும், தஞ்சை, திருவாரூர், நாகை ஆகிய மாவட்டங்களிலும், மயிலாடுதுறையில் இதே ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறோம். 3 மாவட்டங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான விடுதலை சிறுத்தைகள் திரண்டு வந்தார்கள். கடலூரில் இருந்தும் இன்னும் அண்டை மாவட்டங்களில் இருந்தும் தோழர்கள் வந்தார்கள் என்றாலும், ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் மிகப்பெரிய அளவில் எழுச்சி கொண்டது. பல்லாயிரக்கணக்கில் தோழர்கள் திரண்டு வந்தார்கள். காவல்துறையின் நெருக்கடிகளையும் மீறி பல்லாயிரக்கணக்கிலே விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்று இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றி பெறச் செய்ததற்காக என்னுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் எந்த சூழலிலும் மதவாத சக்திகள், சாதிவாத சக்திகள் காலூன்றிவிடக்கூடாது. அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றிவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் நாம் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம். ஆர்ப்பாட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை நாம் முன்னெடுத்து வருகிறோம். நவம்பர் 8 சென்னை பெரியார் திடலில் தேசிய பொருளாதார பேரிடர் நாள் கண்டன கூட்டம் ஒன்றை நடத்தினோம். மிக குறுகிய கால இடைவெளியில் அறிவித்து இந்த கண்டன கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறோம். தேசிய அளவில் காங்கிரஸ், இடதுசாரிகள், இன்னும் பிற மாநில கட்சிகள் மோடி அரசின் பணமதிப்பு அழிப்பு நடவடிக்கையை கண்டிக்கிற வகையில் ஓராண்டு நிறைவை துக்க நாளாக கடைபிடித்தார்கள். அதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நாம் வரவேற்றோம், நமது ஆதரவை வெளிப்படுத்தினோம். அதனை தொடர்ந்து நாமும் இந்த ஓராண்டு நிறைவை ஒட்டி சென்னை பெரியார் திடலில் இந்த கண்டன கூட்டத்தை நடத்தினோம். டிமானிட்டைசேஷன் என்கிற பணமதிப்பு அழிப்பு நடவடிக்கையை மோடி அரசு அறிவித்த உடனேயே ஒரு சில மணி நேரங்களில் ஊடகவியலாளர்களை சந்தித்து, இது ஒரு பொருளாதார அவசர நிலை பிரகடனம், எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எதேச்சதிகார போக்கில் மோடி இந்த அறிவிப்பை செய்திருப்பது இந்த தேசத்தை மிகப்பெரிய பின்னடைவுக்கு தள்ளும் என்று எச்சரித்தோம். அதனையொட்டி டிசம்பர் 28 புதுச்சேரியில் அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாட்டை நடத்தினோம். டிமானிட்டைசேஷன் என்கிற இந்த பணமதிப்பு அழிப்பு நடவடிக்கையால் இந்த தேசம் பாதிக்கப்படும். அரசியலமைப்பு சட்டம் சீர்குலையும். இங்கே ஒரு பாசிச அரசு அமைந்துவிடும் என்கிற அச்சத்தை வெளிப்படுத்துகிற வகையில் சுமார் 100,000 பேருக்கு மேலான சிறுத்தைகள் கூடி அந்த மாநாட்டை நாம் நடத்தினோம். அந்த வகையில் இந்த நவம்பர் 8 ஓராண்டு நிறைவு நாளை நாம் நமது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே கண்டன கூட்டமாக ஒருங்கிணைத்து, அதில் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் இரா முத்தரசன் அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அக்கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் தோழர் ஆர். சவுந்தரராஜன் அவர்களும், மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் பேராசிரியர் ஜவாஹருல்லா அவர்களும் கலந்து கொண்டு உரையாற்றினார்கள். மோடி அரசின் முகத்திரையை கிழித்தார்கள். நமது கட்சியின் சார்பில் மக்கள் அறிக்கை ஒன்று வெளியிட்டோம். இந்தியா முழுவதும் அனைத்து மொழிகளிலும், அனைத்து நாளேடுகளிலும் முழு பக்க விளம்பரம் கொடுத்து, பல 1000 கோடிகளை இதற்காக செலவழித்து, அந்த பொருளாதார சீர்கேட்டை அல்லது பொருளாதார சீர்குலைவை நியாயப்படுத்தக்கூடிய வகையில், இது மாபெரும் சாதனை, இமாலய சாதனை என்று மோடி அரசு விளம்பரம் செய்ததை நாம் அறிவோம். எதையெல்லாம் அவர்கள் சாதனைகளாக குறிப்பிட்டார்களோ அவ்வளவையும் நாம்
அது பொய், பொய்யான தகவல்கள் என்பதை தோலுரிக்கக்கூடிய வகையில் மக்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டோம். தோழர் ரவிக்குமார் அவர்கள் அந்த அறிக்கையை அரங்கத்தில் வாசித்தார். மக்கள் அறிக்கை லட்சோப லட்சக்கணக்கான கோடானு கோடி கணக்கான மக்களின் சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கை. எந்த அளவுக்கு இந்த பணமதிப்பு அழிப்பு நடவடிக்கை நமது தேசத்தின் பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைய வைத்திருக்கிறது என்பதை விளக்கியிருக்கிறோம். இது ஒரு வரலாற்று ஆவணம். இது எந்த கட்சியும் வெளியிடாத ஒரு ஆவணத்தை நமது கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, வெளியிட்டிருக்கிறது. விரைவில் அது ஒரு சிறு நூலாக வெளியிடப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிலையில் நாளை நடைபெறவிருக்கிற நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு நான் அழைப்பு விடுப்பதற்காகவே இந்த நேரலையில் வந்திருக்கிறேன். நாளை நவம்பர் 11 ஆந்திராவில் நெல்லூரில் நமது கட்சியின் சார்பில் மாநில சுயாட்சி மாநாடு நடைபெறுகிறது. ஆந்திர பிரதேச விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இது நடைபெறுகிறது. ஆந்திர மாநிலத்தை சார்ந்த தலைவர்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றுகிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அக்கட்சியின் ஆந்திர மாநில செயலாளர் ராமகிருஷ்ணா அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அக்கட்சியின் ஆந்திர மாநில செயலாளர் தோழர் பி மாது அவர்களும், எஸ்டிபிஐ சோசியல் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, பாப்பு பார்ட்டி ஆஃப் இந்தியா எஸ்டிபிஐ சார்பில் அதன் மாநில செயலாளர் அப்துல் வாரிஸ் அவர்களும் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார்கள். இவர்களோடு மக்கள் விடுதலை பாவலர், பாடகர், புரட்சிகர சிந்தனையாளர் தோழர் கத்தார் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுகிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆந்திர மாநில அமைப்பு செயலாளர் தோழர் வித்யாசாகர் அவர்களின் முன்முயற்சியில் இந்த மாநாடு அங்கே நடைபெறுகிறது. தமிழ்நாட்டுக்கு எப்படி ஒரு சுய ஆட்சி நிர்வாகம் வேண்டுமோ அதுபோல் ஆந்திர மாநில அரசுக்கும் சுய ஆட்சி நிர்வாகம் தேவை என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. ஆந்திராவில் இருக்கிற மாநில கட்சிகள் விடுதலை சிறுத்தைகளோடு இணைந்து பங்கேற்கிற முதல் மாநில மாநாடு இந்த மாநாடு. இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடு. இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் மாநில சுயாட்சி மாநாட்டை நடத்த வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். ஆனால் நம்முடைய இயக்கத்தின் கிளைகள் எந்த மாநிலங்களில் இருக்கின்றனவோ அங்கே முதலில் நாம் நடத்துவது என்று முடிவெடுத்து, அதன் அடிப்படையில் தமிழகத்திற்கு அடுத்து ஆந்திராவில் இந்த மாநாட்டை நாம் நடத்துகிறோம். பின்னர் புதுச்சேரியில் வருகிற டிசம்பர் 10 தேதி சர்வதேச மனித உரிமை நாளில் புதுவை மாநில சுயாட்சி மாநாடு நடத்த அறிவிப்பு செய்திருக்கிறோம். அடுத்த ஆண்டு ஜனவரியில் பொங்கலுக்கு பிறகு கேரளாவிலும் கர்நாடகாவிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில், கர்நாடக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பெங்களூரிலும், கேரள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மூணாரிலும் மாநில சுயாட்சி மாநாட்டை நடத்த நாம் தீர்மானித்திருக்கிறோம். அண்மையில் கேரள முதலமைச்சர் மாண்புமிகு பினராயி விஜயன் அவர்களை நேரிலே சந்தித்து அவருக்கு நாம் பாராட்டு தெரிவித்த போது, கேரளாவில் மாநில சுயாட்சி மாநாட்டை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுத்தோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னின்று அந்த மாநாட்டை ஒருங்கிணைத்தால் நமக்கு மட்டிலா மகிழ்ச்சி, இல்லையெனில் நாமே முன்னின்று அந்த மாநாட்டை ஒருங்கிணைப்பதாக திட்டமிட்டிருக்கிறோம். ஆக தென்னிந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் மாநில சுயாட்சி மாநாட்டை நடத்துவது என்பது நம்முடைய திட்டம். அதனைத் தொடர்ந்து பிற மாநிலங்களிலும் வாய்ப்புள்ள மாநில முதலமைச்சர்களை சந்தித்து ஆங்காங்கே மாநில சுயாட்சி மாநாட்டை நடத்த வேண்டும், மாநில சுயாட்சி கோரிக்கையை எழுப்ப வேண்டும் என்று நாம் கோரிக்கை விடுக்க இருக்கிறோம். மேற்குவங்க முதல்வர், மராட்டிய முதல்வர், டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால், இப்படி பீகார் முதல்வர் நிதிஷ் போன்ற இந்த முதல்வர்களையெல்லாம் நேரிலே சந்தித்து மாநில சுயாட்சிக்கான தேவையை வலியுறுத்த நாம் திட்டமிட்டிருக்கிறோம். நமது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வரையறுத்து கொடுத்திருக்கிற அரசியலமைப்பு சட்டம், மத்தியிலே கூட்டாட்சி நிலவ வேண்டும், மாநிலங்களில் சுயாட்சி நிலவ வேண்டும் என்று வரையறை செய்திருக்கிறார். அதைத்தான்
நாம் வற்புறுத்த வலியுறுத்த திட்டமிட்டு இருக்கிறோம். மத்தியில் ஆட்சி அதிகாரங்களை குவிக்க வேண்டும், மாநிலங்களை அதிகாரம் இல்லாதவையாக ஆக்கிட வேண்டும் என்பது மோடி போன்றவர்களின் நோக்கமாக இருக்கிறது. இதை தகர்க்கக்கூடிய வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த முன்முயற்சியை எடுக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் மீண்டும் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நாளை மாலை சரியாக 4 மணிக்கு நெல்லூரில் இந்த மாநாடு தொடங்க இருக்கிறது. சென்னை மாவட்டத்தைச் சார்ந்த விடுதலை சிறுத்தைகள், காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர் ஆகிய இந்த எல்லையோர மாவட்டங்களைச் சார்ந்த விடுதலை சிறுத்தைகளின் முன்னணி பொறுப்பாளர்கள் இந்த மாநாட்டில் வந்து பங்கேற்க வேண்டும். இங்கிருந்து 150 கிலோமீட்டருக்குள் இருக்கிற நெல்லூருக்கு வண்டியிலே வந்துவிடலாம். பகல் 12 மணிக்கு புறப்பட்டாலே போதும், 4 மணிக்கு அங்கு வந்து சேர்ந்து விடலாம். ஆகவே சென்னை மாவட்ட தோழர்கள், காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், ஏன் திருவண்ணாமலை போன்ற இந்த மாவட்டங்களைச் சார்ந்த முன்னணி தோழர்கள் இந்த மாநாட்டில் வந்து பங்கேற்க வேண்டும் என்றும் நான் அழைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். தெலுங்கு பேசக்கூடிய தோழர்கள் அங்கே இந்த மாநாட்டில் பெருவாரியாக பங்கேற்கிறார்கள். ஆந்திராவில் வாழக்கூடிய தமிழர்கள் அல்ல, ஆந்திராவில் வாழக்கூடிய தமிழ் பேசும் மக்கள் அல்ல, தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட தெலுங்கு தேசத்தை சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் இந்த மாநாட்டை ஒருங்கிணைக்கிறார்கள், இந்த மாநாட்டில் பங்கேற்கிறார்கள். இது தெலுங்கு தேசத்திற்கான சுயாட்சி கோரிக்கை, தெலுங்கு தேசத்திற்கான மாநில அரசின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான ஒரு மாநாடு. ஆகவே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் என்று எல்லோரும் வாழ்த்து செய்திகளை நீங்கள் முகநூலிலும் சமூக வலைத்தளங்களிலும் பரப்ப வேண்டும். அத்துடன் வாய்ப்புள்ளவர்கள் அந்த மாநாட்டிலும் வந்து பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.